இந்தியா சைனா கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நம்மளே நிறைய வீடியோஸ்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்பதான் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சுரா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு குண்டை வெடிக்கிறாங்க. பட் இந்த டைம் சைனா டைரக்டா அந்த குண்டை போடாம மொரீஷியஸ் மூலமா ஒரு குண்டு வருதுங்க. ஸோ மொரீஷியஸ்ல வந்து திடுதிப்புன்னு இந்தியா சைனாவோட எல்லா டாக்ஸையும் ஒட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விசில் ப்ளோ பண்ணி விட்டுருக்காரு மொரீஷியஸ்ல. ஸோ இது எந்த அளவுக்கு இந்தியாவை அஃபெக்ட் பண்ண போது, எனக்கு இந்த மாதிரி உண்மையிலே இந்தியா ஒட்டு கேட்கறாங்களா, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, அது பின்னாடி என்னென்ன இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ விதவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இந்த இந்தியன் ஓஷனில் நம்ம எவ்வளோ பெரிய ரீஜனல் பவர், ஜியோ பொலிட்டிக்கலி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி, அக்ராஸ் த வேர்ல்ட் இந்தியா வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது, இது எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட இம்போர்ட்ஸ், அதாவது வந்து கடல் வழியாக எடுத்துகிட்டு வரது, கிட்டத்தட்ட 90% ஆஃப் இம்போர்ட்ஸ் வந்து கடல் வழியாகவும் 10% தான் நம்ம வந்து ஃப்ளைட் மோடாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனும் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியனோட இந்தியன் ஓஷனில் கிங்காக இருக்கிறது எந்த அளவுக்கு இம்போர்ட்ஸ்க்கு முக்கியம்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் இந்தியா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தியன் ஓஷனோட கிங் வந்து இந்தியா தான் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து லிட்டோரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. லிட்டோரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், அப்புறம் வந்து ரீயூனியன் ஐலாண்ட், ஸோ இந்த மாதிரி சில அந்த அந்த தீவுகள்லாம் இந்த இந்தியன் ஓஷன் பகுதியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்ம பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய சரக்கு கப்பல் எடுத்துகிட்டு வரீங்க, திடீர்னு ஒரு கும்பல் ஹைஜாக் பண்ணிச்சுன்னா எங்கே போய் நிற்பீங்க, அது எவ்வளோ பெரிய பொருளாதார இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ அதனால இந்தியாவாகட்டும் சைனாவாகட்டும் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவில். அதாவது அங்கே நம்மளோட சின்னதாக ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கும், அந்த 100% வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, ரா பயங்கர ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே உட்காந்து பேசுறதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்தியா வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. அந்தளவுக்கு ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, சைனாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, மொரீஷியஸில் ஒரு அதாவது ஷெரி சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாம் சிஇஓ மினிஸ்டர், ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விசில் ப்ளோ பண்ணி விட்டுருக்காரு இப்போது. அதாவது வந்து இந்தியா வந்து எங்கள் நாட்டோட எல்லா டாக்ஸையுமே ஒட்டு கேட்டுட்ருக்காங்க இவ்வளோ வருஷமாக, எங்களோட பிரைம் மினிஸ்டர் அதை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ஸோ இந்தியா வந்து ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசில் ப்ளோ பண்ணி விட்டுருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி அவர் விசில் ப்ளோ பண்ணோன்னே அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பிரவீன் ஜுகுநாத், அதாவது மொரீஷியஸோட பிரைம் மினிஸ்டர் வந்து அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் இல்லை, இந்தியா ஒன்றும் வந்து ஒட்டெல்லாம் கேட்கல, இது வந்து இவர் தேவையில்லாமல் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பட் இந்தியனோட தரப்பில் நம்ம ஆளுங்க எதுவுமே சொல்ல, இந்தியா வந்து கெப்மம், இதுதான் இந்த சின்ன நியூஸ் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி, இது ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அண்ட் இந்தியா ஏன் இதுலலாம் பெரிய ஒட்டு கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரிஸ் இருக்குது. அதாவது மால்தீவ்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2013-18 வரைக்கும் அப்துல்லா யாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து இங்கே அதிபராக இருக்கிறாரு எங்கள் மால்தீவ்ஸில். அவர் வந்து ப்ரோ சைனா, அதாவது சைனா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஆள் அவர். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுங்க. டில் 2018 வரைக்கும் இந்தியாவோட ஏகப்பட்ட இந்தியாவோட ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் மிசைல்ஸ் எல்லாம் அங்கே சில ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் வைக்கிறது உண்டு மால்தீவ்ஸில். அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க, அதாவது சைனா ஃபோர்ஸ் பண்ணி இந்த அப்துல்லா யாமி எடுக்க சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருந்தப்போ 2019 இப்ராஹிம் சௌலித் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இவர் வந்து நம்ம ஆள், அதாவது இந்தியன் சப்போர்ட்டர். ஸோ இந்த மாதிரி சோட்டா சோட்டா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே எதர் ப்ரோ சைனாவாக போயிடுவாங்க இல்லை ப்ரோ இந்தியாவாக போயிடுவாங்க. அந்த 5 வருஷம் ஆட்சியில் யார் எதுக்கு ஃபேவராக இருக்காங்கிறத பொறுத்து தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ் டிசைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டில் மால்தீவ்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியா. ஸோ இப்படி இருக்கிறப்போ மொரீஷியஸ், அதாவது மொரீஷியஸை வந்து மினியேச்சர் ஆஃப் இந்தியானே சொல்லுவாங்க. மினியேச்சர் ஆஃப் இந்தியானா கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியே. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு டைவர்சிஃபைடான பீப்புள் இருப்பாங்களாமா, அண்ட் ஆல்மோஸ்ட் 60-65% ஆஃப் மொரீஷியஸ் பாப்புலேஷன் வந்து இந்தியன்ஸ். ஸோ இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்த காலத்திலேயே மொரீஷியஸ் அந்த காலனிஸ் ஃபுல்லாகவே அவங்க தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து இந்த ஸ்லேவரி, கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இந்தியாவிலேருந்து நிறைய பேரை அந்த மொரீஷியஸ் மாதிரி கண்ட்ரிக்கு அமைச்சு அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டரை டெவலப் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை அங்கே டிப்ளாய் பண்ணாங்க.
அதாவது ஸ்லேவரிங்கிறதோட கிட்டத்தட்ட நம்ம அந்த பரதேசி படத்தில் வர அதர்வா மாதிரி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டெவலப் பண்ணதுனால அவங்களோட வம்சாவளி தான் இன்றைக்கும் மொரிஷியஸில் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியா மாதிரியே கிட்டத்தட்ட மினியேச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு மொரிஷியஸை கூப்பிட்றதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்போ இந்தியா வந்து 1983 ஆப்ரேஷன் லால் தோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதாவது அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்த ராம் கூலன் அப்படிங்கிறவர் அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்டர்னலாக பயங்கர எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. அதாவது மொரிஷியஸில் அவரை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தடுத்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசு வந்து அவரை காப்பாற்றுது மொரிஷியஸில் எப்போ 1983. ஸோ அந்தளவுக்கு மொரிஷியஸை இந்தியா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரீசன் எதுக்கு அப்படின்னா, எகெயின் ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ், அங்கே இருந்துக்கிட்டு உங்களால் ஈஸியாக வந்து சைனாவை பார்க்க முடியும், அண்ட் வந்து ஆப்பிரிக்கன் நேஷன்ஸை பார்க்க முடியும், அண்ட் வந்து பாகிஸ்தானோட மூமெண்ட்ஸ் பார்க்க முடியும், கம்ப்ளீட் இம்போர்ட்ஸ் ஷிப்மெண்ட் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து அவங்களுக்கு ஃபேவராக போயிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் மொரிஷியஸோட இன்னைக்கு டேட்டில் இருக்கிற என்எஸ்ஏனா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டாப் மோஸ்ட் பதவி வந்து குமரேசன் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் யார் அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ் ராய் ஏஜென்ட். ஸோ அந்த அளவுக்கு இந்தியா, அதாவது வந்து அவங்க நாட்டோட டாப் மோஸ்ட் டெசிஷனில் இருக்கிறாலே நம்மளால்னா அந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து மொரிஷியஸை நம்மளோட கையில் தான் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து இந்தியாவுக்கு புதுசு இல்லைங்க. நேபாளில் இதே தான் பண்ணாங்க, பூட்டானில் இதே தான் பண்ணாங்க, டு சம் எக்ஸ்டென்ட் இந்தோனேஷியாவில் பண்ணாங்க, ஸ்ரீலங்காவில் பண்ணாங்க, அண்ட் சிக்கிம்லாம் ஒரு காலத்தில் தனி கண்ட்ரியாக இருந்துச்சு, அதெல்லாம் அடித்து நம்மளுங்க நம்மள்கிட்டயே வச்சுட்ருக்காங்க. ஸோ இன்டர்னலாக இந்தியாவுக்குள்ளே நம்ம டைவர்சிஃபைட் செக்யூலர் நேஷனாலும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு இந்தியா கொஞ்சம் லைட்டாக டெரர் தாங்க. ஸோ அது வந்து இந்தியாவோட சேஃப்டிக்காக. ஸோ இதெல்லாம் இருந்துட்டுருக்கிறப்போ சைனா என்ன பண்ணுறாங்க, இந்த மொரிஷியஸை வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஆஹா, இவனுங்க வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஆள், இந்த ஏரியாவில் நம்மளும் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா என்ன பண்ணுறாங்க, இந்த ஹுவாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், இந்த ஃபோன் கம்பெனி, பெரிய ஃபோன் கம்பெனி, இவனை வந்து உள்ளே இறக்குறாங்க மொரிஷியஸ் உள்ள. ஸோ இவன் இந்த ஹுவாவைக்காரன் என்ன பண்ணுறான்னா, கிட்டத்தட்ட 4000 மேலே சிசிடிவி, அதாவது இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஹனிமூன் போயிட்டு வந்தார் மொரிஷியஸ்க்கு. அவர் என்ன சொன்னார்னா, டி பார்க்குற இடம்லாம் வந்து சிசிடிவியாக இருக்குது, ரோட்டில் அவ்வளோ சிசிடிவி வச்சுருக்கானுங்க, கடையில் வச்சுருக்கானுங்க, கடல்லலாம் வச்சுருக்கானுங்கடா சிசிடிவி அப்படின்னாரு. அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு, இந்த ஹுவாவைக்காரன் கிட்டத்தட்ட 4500 மேற்பட்ட சிசிடிவிஸை அக்ராஸ் மொரிஷியஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். மொரிஷியஸுங்கிறது ரொம்ப 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 சின்ன ஐலாண்டுங்க. அதில் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைனீஸ் கவர்மெண்ட், அதாவது ஹுவாவையோட டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சம க்ளோஸ். ஸோ மொரிஷியஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஃபங்க்ஷன்ஸ், அங்கே இருக்கிற யூனோ க்ரௌட் மானிட்டரிங், என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் சைனா உட்காந்த இடத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் மேட்ரு. ஸோ அதனால தான் ஹுவாவையை இறக்கி விட்ருக்காங்க. அண்ட் ஹுவாவை வந்து இன்ஃபேக்ட் மெரி மெனி லக்ஸூரியஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து மொரிஷியஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குறோம், ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்குறோம், உங்கள் கண்ட்ரியில் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லி மொரிஷியஸும் அந்த மாய வலையில் விழுந்துட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷமாக. ஸோ இதை தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்தியா இதுக்கு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணும். ஏன்னா இந்தியாவுக்கு ஹுவாவைனா லைட்டாக கொஞ்சம் டரு தான். அதாவது எந்த அளவுக்கு பயம்னா, இன்றைக்கி நம்ம இப்போ இந்த 5G டெக்னாலஜிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்தியாக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, வேர்ல்டு வைட் ஹுவாவை தான் 5G டெக்னாலஜியில் டாப் மோஸ்ட் லீடராக இருக்குது. பட் இந்தியா வந்து ஹுவாவை பிராண்டு வேணாம், கூடவே கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 5G இன்னி வரைக்கும் இந்தியாவில் கொண்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அந்தளவுக்கு ஹுவாவை வேணான்னு சொல்லி இந்தியா நினைக்கிறாங்க. ரீசன் என்னென்னா, நம்மளோட எல்லா டேட்டாவையும் சைனா தான் அவங்க வித்துருவோம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். ஸோ இதெல்லாம் அவன் ஹுவாவைக்காரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்தியா வந்து இந்தியாவோட ரா ஏஜெண்டை ஃபுல்லாக அங்கே இறக்குறாங்க. ஸோ ராவை இறக்கி பை டூ ஜாக்டோடெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்நெட் மானிட்டரிங் டிவைஸ் ஒன்றா பொருத்திட்டாங்க. அதாவது இது எங்கே இருக்குன்னா, மொரிஷியஸில் இருக்குது. ஐ ரிப்பீட், பை டூ ஜாக்டோடெட். ஸோ இந்த இடத்துல பொருத்திட்டு இருந்ததை தான் இன்னைக்கு இருக்கிற சிஇஓ ஷெரி சிங் அப்படிங்கிறவர் வந்து விசில் ப்ளோ பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பிரவீன் ஜுகுநாத் தான் இந்தியாவோட நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொன்னப்போ இந்த மாதிரி இன்டர்நெட் மானிட்டரிங் டிவைஸ் பொருத்த சொல்லி அவர்கிட்ட சொன்னதா ஹீஸ் கிளைமிங். பட் இது எதுக்குமே ஆதாரம் இல்லை, பட் இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இந்தியா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்டர்நெட் மானிட்டரிங் டிவைஸை பொருத்தி சைனாவோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் இந்தியா இஸ் டேப்பிங், கிட்டத்தட்ட ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எப்படி ஒட்டு கேட்குறாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு சப்மரைன் கேபிள்ஸ் மூலமாக தாங்க போகுது. சப்மரைன் கேபிள்ஸ்னா நம்ம வீட்டில் இன்டர்நெட் அண்ட் டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி உலகத்துக்கே ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் இருந்தால் எப்படி இருக்குன்னா சப்மரைன் தான். ஸோ அந்த சப்மரைன் கேபிள்ஸ் மூலமாக சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. சேஃப் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபார் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏஎஃப்இ.
ஸோ இது வந்து சவுத் ஆப்ரிக்காலேருந்து மலேசியா வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆப்டிக்கல் கேபர் சப்மரைன்ஸில் கீழேருந்து போயிட்டுருக்குரு. ஸோ இது வந்து நம்ம கொச்சினையும் பாஸ் பண்ணுது. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் தான் மொரிஷியஸில் இருக்குது, அண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து தான் இந்தியா வந்து டேட்டாவை டேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து இவர் வந்து விசில் ப்ளோ பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது பண்ணோன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு மாதிரி பஞ்சாயத்து வந்துருச்சு, இந்தியாவை வந்து அந்த மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு இன்டைரக்ட் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. பட் இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, இந்த மேட்ரை எந்த நியூஸ் மீடியாவும் கவர் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ சைனா தைவான் பிரச்சனையை நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம், அதனால நமக்கு எந்த இம்பாக்டும் இல்லை. பட் மொரிஷியஸில் இந்தியாவோட பேர் கெடுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ இது மாதிரிலாம் இந்தியா ஏன் பண்ணணும், நான் முன்னாடியே பேசின மாதிரி இதெல்லாம் ஒட்டு கேட்கணுமா அப்படின்னா கேட்டு தாங்க ஆகணும். ஏன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து வேர்ல்டு வார் இசட் வரப்போகுது, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது, எதுவுமே வந்து மிசைல் அட்டாக்லாம் வராது, கல்லடி குண்டடிலாம் இனிமேல் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இனிமேல் வந்தால் ரெண்டே அட்டாக் தான், ஒன்று சைபர் அட்டாக், அதாவது உங்கள் இன்டர்நெட் உங்கள் டேட்டா மூலமாக உங்கள் கண்ட்ரியவே அழிக்கலாம், ஆர் அதர்வைஸ் இந்த கோவிட் மாதிரி பயோ வார். இது ரெண்டு தான் இன்றைக்கி டேட்டில் ஆப்ஷன். கோவிட் மாதிரி ஆளுங்களாம் அதை ஆல்ரெடி சைனா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அண்ட் இந்த சைபர் அட்டாக்கும் சைனா ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அதை எதிர்க்க இந்தியா இந்த மாதிரி சில விஷயங்கள் 2015 கூட இதே மாதிரி ஒரு ஒட்டு கேட்டு ஒரு விஷயத்தை இந்தியா வந்து மங்கோலியாவில் செஞ்சிச்சு. மங்கோலியா ஏன்னா சைனாக்கு ஜஸ்ட் அபோவ். ஸோ அதனால மங்கோலியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியா செஞ்சாங்க, அண்ட் இன்னைக்கு டேட்டில் இந்த மொரிஷியஸில் செய்கிறாங்கங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போது சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. அது எஸ்பெஷலி இந்த சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஸ்கேம், ஸோ இதுலலாம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் நேஷன்ஸு. இந்த ஹுவாவை மாதிரி நிறைய ஆளுங்களை கைக்குள்ளே வச்சுட்டு இந்தியாவோட கம்ப்ளீட் டேட்டாவெல்லாம் டேப் பண்ணி என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த இந்தியா சைனா வார் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த லடாக்கில் நடந்த பிரச்சனை, இது இந்த டைமில் சைனா வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே சைபர் வார் அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ரீசன் என்னென்னா, இது எந்த நியூஸ்லேயும் வரல, அண்ட் இந்தியாவும் இதை ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி, அதாவது இன்டைரக்டாக சைபர் அட்டாக் மகாராஷ்டிராலே நடந்துச்சு, இந்தியாவும் விட்டு கொடுக்கல, திருப்பி சைனா மேலே பீஜிங்கில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க சைபர் அட்டாக். ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்பெனி மேலே நம்ம ஆளுங்க அட்டாக் பண்ணாங்கன்னா மொத்த டேட்டாவும் வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே கண்ணில் தெரியாமல் எங்கடா போரு அப்படின்னு கேட்டால் இதாண்டா போரு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கிற நிலமையில தான். ஸோ இந்தியா இந்த மாதிரி சில இன்னும் நுவான்சஸ், சில சின்ன சின்ன விஷயங்கள் இந்தியாவும் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.